ஆன்மீக தகவலில் நம்ம தினம் தினம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப அற்புதமான ஒரு தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நான் இத்தனை நாள் பார்த்துட்டேன்னா வீட்டில் பண்ணக்கூடிய வழிபாட்டு முறைகள் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா வீட்டில் பண்ணக்கூடிய வழிபாட்டு முறைகள் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி ஒரே ஒரு நாள் ஆன்மீக தகவலில் அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைகள் நீங்கள் எடுத்துக்கணும் இந்த கோயிலில் பண்ணக்கூடிய வழிபாட்டு முறைகளும் சரி சப்போஸ் வீட்டில் ஏதேனும் விக்கிரம் வச்சுருந்தா அந்த விக்கிரகத்துலேயும் அதை பண்ணிக்கலாம் சரியா ஆக ஆன்மீக தகவல் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் நிச்சய முயற்சி எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் இந்த காரியத்தை பண்ணலாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்னன்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு குளிர்ச்சியும் மன மகிழ்ச்சியும் தரும் அதை தான் இன்றைக்கி ஆன்மீகத்தில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்கு நம்ம வெற்றிவேர் வழிபாடு பண்ணுவோம் வெற்றி பெறுறதுக்கு வெற்றிவேற்குண்டான அபிஷேகம் பண்ணுவோம் இல்லையா இது இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப உக்ரமான காலம் அதாவது உஷ்ணமான காலம்னு சொல்லுவாள் உஷ்ணமான காலம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் இருந்துட்டுருக்கிறோம் நம்ம ஏசியை வச்சுருப்போம் ஏர் கூலர் வச்சுட்டு இருப்போம் நம்ம இல்லை அப்படின்னு சொன்னால் வெளியில் போக மாட்டோம் மத்தியான காரியங்கள் வெளியே போக மாட்டோம் எங்கே தூரமாக இருந்தால் அப்பா நான் இப்போ வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது வந்து கோயில்களில் என்ன பண்ணுவானா காலம்னு சொல்லுவாள் இந்த கொடைக்காலம் உற்சவங்கள்லாம் பண்ண சுவாமிக்கு அபிஷேகம் நிறையா பண்ணிகிட்டு இருப்பாள் இந்த விக்கிரதத்துக்கெல்லாம் அபிஷேகம் நிறையா பண்ணிகிட்டு இருப்பாள் இளநீர் அபிஷேகம் இந்த மாதிரி அபிஷேகங்கள்லாம் நிறையா பண்ணிட்டுருப்பா இந்த காலத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா உள்ளே பூரா அந்த தண்ணி அதாவது ஜலத்தை வச்சு சுவாமி வந்து எப்போவுமே நீரில் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை நம்ம எப்பவுமே கோயில்களில் பண்ணுறது உண்டு விக்கிரகங்களில் அற்புதமான சக்திகள் இருக்குது இல்லையா அந்த சக்தி வந்து பிரதிபலிக்கிறது அப்படின்னா நம்ம போய் பிரார்த்தனை பண்ண பண்ண பண்ணால் நம்ம நமக்கு நிறையா பிரதிபலிக்கும் சரி இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா நிறைய வெற்றி பேர் பெருசு பெருசாக வாங்கிக்கிறோம் அது அழகாக நூலில் கட்டிக்கணும் நூலில் கட்டிட்டு அது ஒரு துணி மாறியே அந்த காலத்தில் பார்த்துட்டோம்னா கோயில்களுக்கு இந்த வேப்ப இலையை கட்டுவா நீங்கள் பார்த்துருந்தீங்க தெரியும் வேப்ப இலையை உடையாகவே கட்டியிருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதாவது வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்கு அந்த காலத்தில் பண்ணதெல்லாம் அந்த மாதிரி வெற்றி வேற பெருசு பெருசாக வாங்கி அதை அழகாக நம்ம பூக்கடையில் கொடுத்தோம் இல்லை முடிஞ்சால் நம்மளே உட்காந்தோம் நமசிவாயங்கிற நாமத்தை சொல்லி அதை அழகாக கட்டிக்கிறது அது பெரிய விக்கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி பெரிய விக்கிரமாக இருந்ததுன்னா அது ரொம்ப பெருசாக கட்டிக்கோங்க சின்ன விக்கிரகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் சின்னதாக கட்டிக்கவங்க அந்த வெற்றி வேரை ஜலத்தில் முக்கி கோயில்களுக்கு கொடுத்துருவோம் அந்த சுவாமிக்கு சாத்த சொல்லி அந்த சுவாமிக்கு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பாவங்களையும் அதே மாதிரி தலைப்பகுதியிலையும் அது சாத்துறது ரொம்ப விசேஷம் வெற்றி பேரில் குளிர்ச்சி பதம் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆலயங்களில் எளநீ அபிஷேகம் பண்ணுற வழக்கங்கள் இருக்குது அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னா சந்தன அபிஷேகம் பண்ணுற இதெல்லாம் குளிர்ச்சிக்கு உண்டான அற்புதமான அபிஷேகம் சரி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயில் அதேமாதிரி முருகர் கோயில் சிவன் கோயில் இந்த மாதிரி ஆலயங்களில் இந்த வெற்றி வேர் மாலை வெற்றி வேர் மாலைன்னா மாலை மாறி இல்லாமல் வெற்றி உடை மாறி அதாவது பெரிய பெரிய குச்சியாக ரொம்ப அழகாக கட்டி சுவாமிக்கு சாத்துறது அந்த சந்நிதியில் இருக்கக்கூடிய குளிர்ச்சி உங்கள் மனசில் வரக்கூடிய ஒரு நிம்மதினு சொல்லலாம் உங்கள் வாழ்க்கை அப்படியே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமானது இ சப்போஸ் வீட்டில் விக்கிரம் வச்சுருந்தா கூட அழகாக சின்ன சின்னதாக கட்டி நம்ம சுவாமி கோயில்லாம் போய் வஸ்திரங்கள்லாம் மாட்டோம் நீங்கள் பார்த்துட்டு நல்லா தெரியும் கடையில் போய் வஸ்திரம் வாங்கிட்டு வந்து அந்த சின்ன சின்ன விக்கிரகத்து கட்டுவோம் முடிஞ்சால் வெற்றி வேறு அழகாக கட்டி மாலையாக போடுங்க ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும் ஆன்மீக தகவல் இந்த ஆன்மீக தகவல் அப்படிங்கிறது தனக்கு மட்டும் நன்மை தெரிவிக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது ஆலயங்களும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் தான் ஆன்மீ ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு 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 காரியத்தையும் நம்ம எடுத்து செய்கிறது ஆலயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் வெளியில் கூட்டி சுவாமிக்கு தண்ணி எடுத்து தரது அதே மாதிரி பார்த்துட்டோம்னா அந்த கோயில் காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதெல்லாம் ரொம்ப நல்லது நம்ம கர்மாவை ரொம்பவுமே அடிக்கக்கூடிய அதாவது கர்மா பயன்கள்னு சொல்ல நம்ம பண்ணை கெட்டதுகள் முன்ஜென்மத்தில் இருக்கக்கூடிய வினைகள்லாம் இருக்கிறதுல அதில் கொஞ்சம் கொஞ்சமாக உண்டான அற்புதமான வாய்ப்புகள் தான் வாழ்க்கைது அப்படின்னு சொல்லுவாள் முடிஞ்ச வரைக்கும் கோயிலுக்கு போகிறோம் ஒரு சுத்தம் பண்ணி கொடுத்துட்றோம் நம்ம அந்த கோயிலில் அபிஷேகம் நடக்கிறது கொஞ்சம் தண்ணியை எடுத்து கொடுக்கலாம் அந்த உண்டான தேவையான ஜாமானங்கள்லாம் எடுத்து கொடுக்கலாம் கோயிலில் உற்சவம் நடக்கிறது அந்த உற்சவத்தை யாரும் இல்லைன்னா எப்படி உற்சவம் நடக்கும் ஸோ அந்த உற்சவத்தில் கலந்து கொள்வது நம்மளால் முடிஞ்ச பங்குகள் நம்மளால் முடிஞ்ச ஒரு காரியத்தை பண்ணுறது கோயிலில் திருக்கல்யாணம் நடக்கிறது மாங்கல்யம் வாங்கி கொடுக்கலாம் அன்னதானம் போடலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய புண்ணியத்தை கொடுக்கும் ஒற்றுமையை கொடுக்குங்கிற ஒரு அற்புதமான செய்தியோட இன்றைக்கி ஆன்மீக தகவல் வெற்றி வேர் மாலை இத்தனை நாள் இருந்து பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் பண்ணிடலாம் ரொம்ப அற்புதமான பலன்கள் உண்டு பக்தர்களுக்கும் இதை பார்த்து நீங்கள் செஞ்சதை பார்த்து அவாளும் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு பண்ணுவாள் இன்றைக்கி நம்ம அற்புதமான ஆன்மீக தகவலை பார்த்தோம்